हाय हेलो व्यूवर्स वेलकम टू इनियास किचन இன்னைக்கு நாம இனியாஸ் கிச்சன் சேனல்ல சத்துக்கள் நிறைந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பொட்டுக்கடலையில ஃபைபர், அயன், கால்சியம், புரோட்டீன் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கு. இது செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து முழு பொட்டுக்கல்ல எடுத்துக்கேன். நீங்க உடைச்ச கல்ல கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இத ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல pan அல்லது கடாய் வெச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் அளவு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கோங்க. ஒரே கப்ல மெஷர் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க எந்த கப்னால எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டா சூடானா போதும். அடுப்ப சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. ஹைலே அல்லது மிதமான தீயில வைக்காதீங்க. சிம்லே வச்சு பொறுமையாவே வறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கருகிற கூடாது. லைட்டா சூடு ஏறினா போதும். நான் பொட்டுக்கல்லே வறுத்து எடுத்துட்டேன். வறுபட்ட வாசனை வரும். அது முடிய வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்காம அப்படியே கூட உருண்டை புடிக்கலாம். ஆனா வறுத்திட்டு உருண்டை புடிச்சிங்கன்னா உருண்டை நல்ல டேஸ்டா இருக்கும். வறுத்த பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கல்லைக்கு 1/2 கப் சுகர் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இனிப்பு அதிகமா சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க பிரவுன் சுகர் அல்லது நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்க்கறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்ச மாவை நல்லா சளைச்சு எடுத்துக்கலாம். நீங்க சளைச்சிட்டு அதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு காக்காப் அளவு நெய் எடுத்திருக்கேன். நெய்யோட அளவு பாத்தீங்கன்னா மாறுபடும், முன்ன பின் ஆகும். கரெக்டா நம்ம நெய்யோட அளவு வந்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் காக்காப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சிக்கோங்க. உருண்டை மொத்தமாக நெய்யை தூக்கி ஊற்றுறாதீங்க. ஃபர்ஸ்ட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். நான் முந்திரி பருப்பு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. பார்த்து பொறுமையாக பிடிங்க. கொஞ்சம் சூடு போதும் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க. சத்தான பொட்டுக்கல்ல உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.